ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போகலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பத்திலேயே குட் நியூஸ் தான், உங்களுக்கு இந்த மாதம் வந்து வெரி இம்பார்ட்டண்டான மந்தாக இருக்க போகுது. ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இது. அதற்கு காரணம் உங்களுடைய எண்கணித ரீதியாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தேதியும் துவங்கும் பொழுதே அதனுடைய எண்ணின் அமைப்பின்படி ஒரு சில நல்ல விஷயங்கள் உருவாகிறதும் அல்லது உருவாகாமல் போகிறதையும் நம்ம தீர்மானித்துக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு இந்த மாதத்தின் கூட்டுத்தொகையான 8 அப்படிங்கிறது கெடுதல் எதுவும் பண்ணிடாது. இந்த 8 அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே இன்கணித ரீதியாக 1 நோக்கி தான் அது செல்லும். அதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத சில முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். இது அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களாக இது அமையும். மற்றபடி வந்து ஒரு சில ஹைலி ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அல்லது ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு ஜம்ப் ஆகுறது, இது மாதிரியான வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும்னு நான் சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் அது அமையும். உங்களுக்கு மனதில் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இது. உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நல்ல ஒரு பண்டிகை காலமாக இருக்கிறதுனால ஒரு பிரேக்கும் கிடைக்கும். நீங்களும் வந்து அப்பப்போ வந்து ஒரு ரிசைலண்ட் ஆகிற மாதிரி ஒரு உங்களை பழைய ஃபார்முக்கும் உங்களை நீங்கள் கொண்டு வரதுக்கு இந்த ஹாலிடே பீரியடுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரங்கள் பெருகக்கூடிய நல்ல மாதம் தான் இது. அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் இதற்கு முன்னாடி இருந்த சுணக்கங்களை நினைத்து மனதில் ஒரு சோர்வை மட்டும் வரவிடாதீங்க. நிச்சயம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஆகட்டும் அல்லது வியாபாரம் நன்றாக சென்று வியாபாரம் மூலமாக நல்ல வருவாய் வருவதாகட்டும், இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பெரிய முடிவுகளை வந்து இம்மிடியேட்டாக நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகி தான் நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு சில மணி இன்க்ரிமெண்ட், சம்பளம் ஆகட்டும் அல்லது பொசிஷன் இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கான சில குறிப்பிட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவதற்கான முக்கிய தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நல்ல நாளாக 4 நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை தூங்குவதற்கான ஒரு நல்ல தேதி,
ஒரு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஒரு டயட் பிளான்னு வச்சுக்கோமே, ஒரு இன்னையிலேருந்து நான் ஜிம்மு சேர்றேன் அப்படின்னீங்கன்னா ஒரு அந்த 4ஆம் தேதியாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்லது, அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. மணி ஃப்ளோவை பொறுத்த அளவுக்கு 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் உங்களுக்கு பணம் காசு வருவதற்கான ஒரு அற்புதமான நல்ல தேதியாக அது அமையும். பிரயாணங்கள் மூலமாக வெற்றி பெறுவதற்கு 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிரார்த்தனைகள் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2, 3, 4, 6 இந்த தேதிகளில் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக 6ஆம் தேதி மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மைண்டு வந்து அந்த டயத்தில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வைத்த கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் இம்மிடியட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுக்கான அற்புதமான நாட்கள். இந்த தேதிகளில் முக்கிய டிசிஷன்ஸ் எடுக்கலாம். அதே போல் பண வரவுக்குமான ஒரு நல்ல நாளாக இந்த 10ஆம் தேதி அப்படிங்கிறது அமையுது. 13ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு பிரயாணங்கள் மூலமாக வெற்றிகள். ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க, போய் பார்க்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேதியில் நீங்கள் பிரயாணப்பட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல குட் நியூஸ் அங்கே காத்துக்கிட்டு இருக்கும். அல்லது ரொம்ப ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நீங்கள் போய் மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலமாக ஒரு அனுகூல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பிரயாணங்கள் மூலமாக கிடைக்கும். அதே போல் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் பிரார்த்தனைக்குரிய அற்புதமான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல நாள். 19ஆம் தேதி பண வருவாய்க்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். அதே போல 18, 19 இந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல 30ஆம் தேதி பண வருவாய், நீங்கள் எதிரே பார்க்காம ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கைக்கு பணம் வருவது, ஒரு நல்ல பரிசு பொருட்கள் கிடைப்பது, அதற்கான ஒரு நல்ல தேதி அது. 30ஆம் தேதியே நீங்கள் வந்து பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் அது அமையுது. அதனால் ஏதாச்சும் ஒரு குலதெய்வ கோயில் வழிபாடு இவ்வளோ நாள் ஃபேமிலியோட போய் வழிபட்டுட்டு வரணும்னு நினச்சிங்க, அது மிஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அதை அமைச்சிக்கோங்க. உங்களுக்கு அது நல்ல பிரயாணமாகவும் அமையும், உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற பதில் உடனடியாக கிடைத்து மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். இந்த 2 எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பெயர் எண், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதன மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 2வது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர் பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.